ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் ஐயா கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹரசிம்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். குரோதி வருஷம் கார்த்திகை மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக. கார்த்திகை மாதம் மாதங்களில் கார்த்திகை மாதம்ன்றது மிக உயர்ந்த மாதம் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கிறோம், ஜோதிஷ சாஸ்திரத்திலையும் சொல்லியிருக்கு. இது பொறுத்தளவுக்கு கடவுளுடைய மாதம்னு சொல்லலாமா அப்படின்னா கார்த்திகை மாதத்தை கடவுளுடைய மாதம்னு சொல்லலாம். சரி, என்னென்ன கடவுளுக்கு இந்த மாதங்கள் உயர்ந்த மாதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, எம்பெருமான் கார்த்திகை அப்படின்னாலே எம்பெருமான் முருகபெருமானுக்கு விசேஷமான நாட்கள். அந்த முருகபெருமானுக்கு விசேஷமான நாட்களான அங்காரக நாட்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருக வழிபாடு பண்ணக்கூடிய வாய்ப்புகள். இதை தவிர வருடந்தோறும் சபரிமலையில் உள்ள பொண்ணு பதினெட்டாம் படி ஐயப்ப சாமிக்கு 48 நாள் மண்டல விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் தொடக்கம். கார்த்திகை 1ஆம் தேதி மாலையை போட்டு 48 நாள் விரதம் இருந்து மண்டல பூஜைகள், அந்த மண்டல பூஜை முடிஞ்சு தை மாதத்தில் மகர ஜோதியும் சங்கமிக்கக்கூடிய மாதம் அப்படின்றது. இதை தவிர இன்னொரு விசேஷமான நாள் அப்படின்றது நரசிம்மருக்கு உகந்த மாதம் அப்படின்றது கார்த்திகை மாதம். நரசிம்மர் அப்படின்னாலே உக்ரமானவர். ஆனால் உக்ரமானவர் நம்மளுடைய இதை பொறுத்தளவுக்கு அவர்கிட்ட சரணாகதி அடையும் போது அவர் சார்ந்த சொருபியாக கூடியது. அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க, நரசிம்மருக்கு உகந்த நாள் அப்படின்றது யோகமான நாளான ஞாயிற்றுக்கிழமை. அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் இது நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே விடுமுறை தினமாக தான் வருது. அப்போ இந்த விடுமுறை இந்த கார்த்திகை மாதத்தில் வர ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு நரசிம்மரை வழிபடுறது மிக விசேஷமானது, மிக உன்னதமானது. அதுவும் பார்த்தோம்னாக்க, மறைவனர் பக்கத்தில் சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் ஒரு நரசிம்மர் இருக்கார், ரொம்ப 3 கண்ணுடைய நரசிம்மர். அவரை வழிபட்டோம்னாக்க வீட்டிலையும் சரி உங்களுடைய தொழிலிடத்துலையும் சரி தடைபட்டிருக்கிற அத்தனை காரியங்களையும் வதம் பண்ணி, அதாவது எதிரிகளை அழித்து நமக்கு நன்மை செய்யக்கூடியவர் நரசிம்மர். சரி, இதை தவிர அன்றைக்கு அதாவது மாதம் பிறக்கக்கூடிய 16/11/2024 கிரக நிலையை பார்ப்போம். ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கர்க்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சமடைஞ்ச நிலையில் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது 6ஆம் இடமான கன்னியில கேது பகவான் இருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மாசம் பிறக்கக்கூடிய விருச்சிக மாசத்துல சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கிறாங்க. இதுல இன்னொரு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, சூரியனை குரு வக்ர குரு சத சத்தம பார்வை பார்க்கிறாரு. எப்பொழுதுமே குருவுக்கும் சரி எல்லா கிரகங்களுக்கும் சரி 180 டிகிரி சத சத்தம பார்வை ரொம்ப விசேஷமான பார்வை. இதை ஜோதிட சாஸ்திரத்துல என்ன சொல்வோம் அப்படின்னாக்க, சிவயோகம் அப்படிம்போம். அதே போல குரு புதனையும் பார்க்கிறாரு, புத ஆதிபத்திய யோகம்னு சொல்லலாமா, புத ஆதிபத்திய யோகம்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க தனுர்ல சுக்கர பகவான் இருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடைஞ்சு கும்பத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறார். அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் ராசியான மீன ராசியில ராகு பகவான் கோதண்ட ராகுவா இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல கார்த்திகை மாசம் பிறக்குது. ஐயா அற்புதமா சொன்னீங்க. இந்த மாசம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாசத்துல காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார். இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் அடையிறது பெரிய விசேஷம். இது வந்து பெரிய ஏற்றம். அந்தந்த ராசியில அவர் வந்து ஆட்சி பெற்றதற்கு சமம். அதனால பார்த்தாலேயானால் சுக்கரன் தன்னுடைய வீடான ரிஷபத்தில் ஆட்சியும், குரு தன்னுடைய வீடான தனுசுவில் வக்ரகதியில் ஆட்சியும் பெற்றிருக்கிறதுக்கு சமம். அதனால வந்து பரிவர்த்தனை யோகம், கிரக பரிவர்த்தனை யோகம் நடக்கிறது. ஒன்று. 2வது விஷயம் பார்த்தாலேயானால் வக்ரம் பெற்ற குரு சமசப்தம பார்வையில் சூரியனை பார்க்குறாரு. ஏன்னா விருச்சிகத்தில் சூரியன் வந்துட்டார். சூரியன் சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இது. சிவராஜ யோகம் அப்படின்னு பேர். நாட்டை ஆளக்கூடிய ஆளுகின்ற அவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகமாக கருதப்படுகிறது. பொதுவாகவே இந்த சிவராஜ யோகம் இருக்கக்கூடியவர்களுக்கு கஷ்டம்ன்றது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுவே சரியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த சிவராஜ யோகமும் அதை தவிர வந்து குரு சுக்ரன் பரிவர்த்தனையும் இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது. இதை தவிர பார்த்தாலேயானால் சனி பகவான் ஆட்சி பெற்று கும்பத்தில் வக்ர நிவர்த்தியெல்லாம் அடைஞ்சு அவர் வந்து சனி பகவான் கும்பத்திலேயே சதய நட்சத்திரத்தில் இருக்கார். அது வந்து ஒரு பெரிய ஏற்றம். ஏன்னா அவருடைய ராசியிலேயே அவர் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால
பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இது வந்து சசயோகம்னு சொல்லுவார். ஏன்னா அவர் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய யோகம், பஞ்சமகாபுருஷ யோகத்தில் இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகம். இது வந்து எதனால் இந்த யோகத்தை சொல்கிறோம் அப்படின்னா, வேலை செய்பவர்கள், வேலையாட்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள், அதாவது ரெவல்யூஷனரி லீடர்ஸ், ரெவல்யூஷன்ஸ் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இது அமையக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். ஏன்னா குருவும் மக்ரகிரியில் இருக்கார். அதை தவிர பார்த்தீங்கன்னா சனி ஆட்சி பெற்று போயிருக்கார். அதனால் ஒரு போராளிகள், போராட்டம் நிறைந்த ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் ஒரு ஒரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள், இந்த மேஷம் முதல் மீனம் வரை இந்த யோகங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அவர் வாழ்வில் கொடுக்கும் அப்படின்றத வந்து ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம். அன்பார்ந்த தனுராசி நண்பர்களே, நாம் இப்போ பார்க்க போகிறது கார்த்திகை மாதத்தில் தனுராசி நண்பர்களுக்கு என்ன நற்பலன்கள், என்ன கெடுபலன்கள் பார்க்க போகிறோம். என்னடா அது நல்ல பலன் கெட்ட பலன் சேர்த்து சொல்கிறாரு, அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் பொறுத்தளவுக்கு நல்லதும் கெட்டதும் தான், பூவா தலையா அப்படின்ற பொறுத்தளவுக்கு தலையும் பூவும் மாறி மாறி வரக்கூடிய வாழ்க்கை. தனுராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு எப்போதுமே கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் மென்மை தரும்னு சொல்லுவாங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு இந்த கையில் கோடி ரூபாய், இந்த கையில் மரியாதையும் அப்படின்னா கோடி ரூபாயை உதாசீனப்படுத்திட்டு மரியாதையை எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் தனுராசி என்பவர்கள். இப்போ அப்படியேற்பட்ட தனுராசி என்பவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கக்கூடிய மாதம். அப்போ இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவானும், குரு பகவானோட வீட்டில் சுக்கர பகவானும் இருக்கிறது பரிவர்த்தனை யோகம். அப்போ பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொன்னாக்க, அந்தந்த கிரகங்கள் அந்தந்த வீட்டில் ஆட்சி பெற்றதற்கு சமமான காலகட்டம் அப்படின்னு பேர். இத்தனை நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க, குரு ஆறில் இருக்கிறாரு, கஷ்டத்தை கொடுப்பாரு, பொருளாதாரத்தில் எதை பண்ணுவார், இது பண்ணுவாருன்ட்டு. ஆனால் இந்த கார்த்திகை மாதம் பிறக்கக்கூடிய நாள்லேயே பொறுத்த அளவுக்கு சுக்கர பகவானும் குரு பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆட்சி பெற்றதற்கு சமமான நிலையில் இருக்கின்றார்கள். அப்போ பொருளாதாரத்தில் பொறுத்தளவுக்கு தொடர் முன்னேற்றம், தட் இஸ் கால் கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட் வித் கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய காலகட்டம். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம், வெச்சதுக்கெல்லாம் விடுவடைக்கக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களாக தனுராசி என்பவர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த திருமணம் தடையும் தாமதமும் விலகக்கூடிய காலகட்டம் இந்த கார்த்திகை மாதம். இதை தவிர கம்யூனிகேஷன் பாவத்தில் கம்யூனிகேஷன் பாவாதிபதியான சனி பகவான் உட்கார்ந்திருக்கார். கடந்த 4/11/2024 வரலும் அவர் வக்ரமாக இருந்தார். வக்ரமாக இருந்த காலகட்டங்களில் நீங்கள் சொன்ன அத்தனையும் உங்களுடைய நண்பர்களாலும் உற்றார்களாலும் தவறுதலாகவே புரிந்து கொள்ளப்பட்டது. இப்போ சனி பகவான் ஆட்சி பெற்றதுனால கண்டிப்பாக அது நல்லபடியாக புரிந்து கொள்ளப்படும். இதை தவிர தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடியவங்க, அதாவது இந்த ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல் போன்ற தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஏற்றமான மாதமாக ஏற்றமான மாதம். என்ன ஒன்று ஒன்று அப்படின்னாட்டாக்க, கொஞ்சம் ஃபஸ்ட்டு எல்லாரும் போனோமோ வந்தோமோ ஜெயிச்சோமோன்னு இருப்பாங்க, கொஞ்சம் போராடி ஜெயிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆட்சி பெற்ற சனி பகவான் அவர் இருக்கிறது ராகுவோடைய நட்சத்திர பாகத்தில் இருக்காரு. அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணி பேசினோம்னாக்க வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீரும். 4வது இடத்தில் ராகு. 4வது இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் உயர்கல்வி, லோயர் எஜுகேஷன் ரெண்டாக பிரிப்போம். லோயர் எஜுகேஷனுக்கு அதிபதி அந்த 4வது இடம். அந்த 4வது இடத்துக்கு உண்டானவர் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால, ராகுவும் இருக்கிறதுனால படிப்பில் கொஞ்சம் கவனசேரல்கள் ஏற்படும். ஆனால் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால அந்த பிரச்சனையும் சால்வாய்ப்படும். ராகு கேடம் கொடுத்த குரு பகவான் கோதண்ட ராகுவாக இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் படிப்பில் லோயர் எஜுகேஷனில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, ராசிக்கு 10வது இடத்தில் கேது பகவான், உத்தியோகஸ்தானத்தில் கேது பகவான். உத்தியோகஸ்தானத்திற்கு உண்டான அதிபதியான புத பகவானும் ராசிக்கு 12வது இடத்தில் இருக்காரு. உத்தியோக நிமித்தமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைந்திருந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்நிய மதம், அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட நல்ல நிலைமை ஏற்பட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளில் புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் போனோமா வந்தோமா தொடங்கினோம்னு இருக்க முடியாது, சற்று சிரமம் ஏற்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கேது இருக்காரு. கேது அப்படின்றது ஞானக்காரகன், ஒரு படிப்பினை கொடுத்துட்டு தான் கொடுப்பாரு. அப்போ அதனால் இதில் நிதானமாக இருக்கக்கூடியது காரணகட்டங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு
இங்கே யோகங்கள் இருக்கு. இந்த மாதம் கார்த்திகை மாதத்தில் என்னென்ன யோகங்கள் இருக்கு? குரு பகவானவர் சதசப்தம பார்வையாக சூரியனை பார்க்குறார், அதுக்கு பேர் சிவராஜ யோகம்னு பேர். அதுக்கு அடுத்தது குரு பகவானவர் புத பகவானை பார்க்குறார், அது புத ஆதிபத்திய யோகம்னு பேர். மூணாம் இடத்துல உள்ள சனி பகவான் இது பண்ணுறது பேர் தசயோகம்ன்றது பேர். இப்போ இந்த மூணு யோகங்களும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் நம்மளுடைய தனுர்ராஜ் என்பவர்களுக்கு தருவாங்க அப்படின்றத டாக்டர் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருந்தது அவர்களுக்கு செட்பேக்காக இருந்தது. வக்கரகரியானர் அது வந்து பிரச்சனைகளை எல்லாத்தையும் நிச்சயமாக மாற்றத்தை கொடுத்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்களே ஆனால் பரிவர்த்தனை பெற்று வக்கரமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கார். அதனால் ராசியிலேயே வந்து ராசிநாதன் வக்கரகரியில் இருக்கிறதுக்கு சமம். இதன் மூலியமாக பார்த்தீங்களேயானால் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ், அதாவது எந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயங்களை டெசிஷன் எடுத்தீங்கனாலும் அது தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல கண்டிப்பாக சுக்கிரன் வந்து பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போகிறது நல்லது. இதன் மூலியமாக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும், அது தவிர பார்த்தீங்களேயானால் வெளியூர் வெளி மாநிலம் சென்று வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக வரும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் ஆறாம் இடத்தில் குரு வக்கரகதியில் இருக்கிறதுனால சிவராஜ யோகம் இருக்கிறதுனால வெளிநாட்டை சார்ந்தவர்கள் வெளிநாட்டில் இருப்பவர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு நிச்சயமான காலகட்டமாகவும் இந்த மாதம் அமைய போகிறது. ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சனி வக்கர நிவர்த்தி ஆகிட்டர். அதனால் ஏழரை சனி எல்லாமே முடிஞ்சு மூணாம் இடத்துல போய் வக்கர நிவர்த்தியும் ஆனதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம். மூன்றில் சனி என்றால் முடிசூடா மன்னன்னு சொல்லுவாங்க. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, ஏன்னா அவரே தான் ரெண்டாம் அதிபதியும். அதனால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. மூன்றாம் இடத்துல போய் சனி இருக்கிறதுனால இளைய சகோதரர்கள் கூட சில பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் முயற்சிகளில் வெற்றியவராக சொல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு நாலாம் இடத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது குரு பகவான் ராகு இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வீடு வாங்கக்கூடிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் சற்று பின்னடைவை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 5-12 அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் எட்டாம் இடத்துல மறைஞ்சு போகிறார். அதனால் 8-12 பார்த்தோன்னா எட்டாம் இடத்துல வந்து 12 அதிபதி மறைஞ்சிருக்கார் அப்படின்னும் பொழுது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள், ஷார்ட் ட்ரிப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேயானால் 10 இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால இருக்கிற தொழிலை விட்டுட்டு வேற ஒரு தொழில் வரக்கூடிய வாய்ப்பும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பார்க்கறதுனால புதிய தொழில் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா சப்தமாதிபதி 12 இடத்துல இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த மாதிரியான காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் சில நாட்கள் தள்ளி போடணும் அப்படின்னு சொல்கிறோம். அது சந்திராஷ்டம தினங்கள்னு சொல்கிறோம். இந்த ராசிக்காரர்களுக்கு, அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்னென்ன, இந்த மாதத்தில் அதாவது குரோதி வருஷம் கார்த்திகை மாதத்தில் எந்த தெய்வத்தை வணங்கினா அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது குருவினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் அப்படின்றத நம்மளுடைய ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து 5-ஆம் தேதி, 6-ஆம் தேதி, 7-ஆம் தேதி, இது கார்த்திகை மாத தேதி. இந்த கார்த்திகை மாதத்துக்கு உண்டான தேதிக்கு ஆங்கில தேதி அப்படின்னு சொல்லக்கூடியது 20/11/2024 புதன்கிழமை பகல் 1:07 முதல் ஆரம்பிக்குது. அப்போ 21-ஆம் தேதி ஃபுல்லாக இருக்குது. 22/11/2024 வெள்ளிக்கிழமை 9:38 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 2.5 நாட்கள் வரும். இந்த 2.5 நாட்கள் வந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, பிரயாணங்களை தவிர்க்கணும், புதிய முயற்சிகளை தவிர்க்கணும். இந்த ரெண்டையுமே அவசியம் தவிர்க்கணுங்கிறது தான் சொல்கிறோம். இதில் பிரயாணம் மாத்திரம் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் இருந்தால் அதற்குண்டான பரிகாரங்கள் அப்படின்னு அந்தந்த கிழமைக்கு ஒரு ஒரு பரிகாரங்கள் இருக்குது. அப்போ அந்த பரிகாரங்கள் என்னங்கிறத தெரிஞ்சிட்டு அந்த பரிகாரத்தை பண்ணிட்டாது போங்க
அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னு சொன்னால் சந்திரனுக்கு அதாவது எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற காலத்தை வந்து சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற போது மன கிளேசங்கள் ஏற்பட்டு எந்த ஒரு முடிவும் உங்களால் எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுறதுனால அந்த முடிவுகள் எல்லாம் தப்பாக போயிடும். அந்த தப்பாக இன்னைக்கு தப்பானது இன்னைக்கே வந்து தொந்தரவு தராது. இன்னைக்கு அடிபட்டால் இன்னைக்கே வந்து ஆகாத மாதிரியா அது வந்து ஒரு சில காலங்கள் கழித்ததுக்கப்புறம் அதனுடைய பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியது வரும். அந்த பின் விளைவுகள் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த சந்திராஷ்டம தினத்தை விளக்கணும்னே நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறது. அதனால் இந்த சந்திராஷ்டம தினங்களில் வந்து அவசியம் விளக்கிக்கிறது நல்லது. அதே மாதிரி கோர்ட்டு வம்பு வழக்குகள் இருந்ததுன்னா கூட இன்றைய தினங்களை வந்து மாற்றி அமைச்சிக்கிறது நல்லது. இந்த தேதிகளில் வந்தால் அது உங்களுக்கு சாதகமாக அமையாது அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். மேலும் வந்து உங்களுக்கு வந்து இந்த இந்த மாதங்களில் வந்து நீங்கள் வந்து வழிபடுற தெய்வங்கள்லாம் ஐயாலாம் சொன்னாங்க, ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இது கார்த்திகை மாத்தையிலற முருகனுக்கு உகந்த நாள், நரசிம்மருக்கு உகந்த நாள் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுகளையெல்லாம் வழிபடுங்க. இருந்தாலும் இந்த உங்களுக்கு வந்து இந்த ஆறாம் இடத்தினுடைய பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால வந்து வியாழக்கிழமை இன்றைக்கி தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க, வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வந்து மகாலட்சுமியை வழிபடுங்க. இது ரெண்டையும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே எஸ் ஐயங்கர் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் உடல் நிலையில் சற்று கவனம் தேவை. புதிய வேலை கிடைக்கும், இளைய சகோதரர்கள் கூட சிறு சிறு பிரச்சனைகள் வரும், உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும், புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு, அதற்காக கடன் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. சற்று உங்களுக்கு வந்து பதவி புகழ் அந்தஸ்தில் சற்று பின்னடைவு இருக்கும், வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு, தாயின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும், தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும், புதிய தொழில் அமையும், தொழிலில் மாறுதல்கள் இருக்கும், உங்களுடைய தொழிலில் வந்து ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் ஒரு சுமாரான மாதமாக இருக்கும், உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிர குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக்